ज्ञान वाशिष्टम इरेवनक्कम यतः सर्वाणि भूतानि प्रतिभान्ति स्थितानि च यत्रैवोपशमं यान्ति तस्मै सत्यात्मने नमः। பெண்மை பாதியன் பெற்ற கழிச்சினை அண்மை தூர மரவக துண்ணுவா தென்மை ஞானச் சிறப்புயர் வாசிஷ்டம் உண்மையாக ஒருங்குரை செய்யவே பொன்னிலக பொன்னுலகத்தினில் புவியில் அந்தரத்து என்னுடை உட்புறத்திலங்குகின்றது மண்ணு சிற்சோதியே வடிவம் யாவுமாய் துண்ணுவத பொருள் தொழுதிரைஞ்சுவாம். ஞான வாசிஷ்டம் முதலாவது வைராக்கிய பிரகரணம் பாடல் 111. கற்பமாம் கனகாலத்தில் கமலயோனிகளும் மாய்வர் சிற்பமாங்கலைகளாலே சிரிந்த காலத்தின் சால அற்பமுகம் அற்பமும் அகத்து நாடு நாடி அளப்புறு பொந்தி பொய்யாம் பற்பலதீதின் மாலும் பயிலுமண்ணுயிர்களெல்லாம். ஸ்ரீராமர் தன்னுடைய வைராக்கியத்திற்கான காரணங்களை விவரித்து கொண்டு வருகின்றார். இந்த உலகில் அனைத்தும் அழியக்கூடியவையாக இருக்கின்றன. காலத்தினால் செய்யப்பட்டிருக்கின்ற கலைகள் அனைத்தும் புந்தி புத்தியினுடைய கற்பனையாக மனதினுடைய கற்பனையாக இருக்கின்றன. அவரவருடைய மனம் எப்படி இருக்கோ அப்படியே அவர்கள் உலகத்தை பார்க்கிறார்கள். உலகத்தில் என்னெல்லாம் நம்ம அதிசயங்கள் பார்க்கிறோமோ எல்லாமே மனதின் படைப்புகளாக இருக்கின்றன. ஆகவே அவைகள் பொய்யாக இருக்கின்றன. இப்படி இந்த உலகத்தை சத்தியம் என்று கருதி பொய்யாயிருக்கின்ற உலகத்தை உண்மை என்று கருதி செய்கின்ற எல்லா செயல்களும் துன்பத்திலேயே முடிகின்றன என்று சொல்லி இந்த உலகத்தில் விவேகம் உடையவர்கள் அரிதாகவே இருக்கின்றார்கள் என்று மேற்கொண்டு சொல்லுகின்றார். பாடல் 112. கற்றவர் அரியர் சால கருமமும் துயரினாலே உற்ற சூனியமாமெல்லாம் உயிர்தறி துழல்வதெங்கன் அற்றவர் தினமும் மேலாம் செல்வமும் அந்த செய்கை முற்றுமாய்ந்துளத்தே தோன்றும் யாவும் உமம் முறையில் செல்வோம். கற்றவர் சால அரியர் எல்லா கருமமும் துயரினாலே உற்ற சூனியமாம் உயிர் தரித்து எங்கன் உழல்வது அற்ற அத்தினமும் மேலாம் செல்வமும் அந்த செய்கை முற்றும் மாய்ந்து உளத்தே தோன்றும் யாமும் அம்முறையில் செல்வோம். கற்றவர் சால அரியர் கற்றவர் நன்க நல்ல விவேகம் உடையவர்கள் விவேகிகள் தத்துவ சாஸ்திரங்களை கற்று அறிந்தவர்கள் இவ்வுலகத்தின் கண்ணே சுலபமாக காணப்படவில்லை. ரொம்ப அரிதாக மிக குறைவாகவே இருக்கிறார்கள். இந்த உலகத்தினுடைய மித்யாத்தன்மையை புரிந்து கொண்டவர்களாகவும் அனைத்திற்கும் மேலாக இருக்கின்ற பரமாத்மா அது ஒன்றே சத்தியம் என்றும் இந்த உலகத்தினுடைய யதார்த்தத்தை அறிந்து கொண்டிருக்கக்கூடிய விவேகிகள் ஞானிகள் மிக குறைவாகவே உலகில் இருக்கிறார்கள். எல்லா கருமமும் துயரினாலே உற்ற சூனியங்கள் சூனியமாம்
இந்த விவேகம் இல்லாமல் செய்யப்படுகின்ற எல்லா கர்மமும் எல்லா செயல்களும் கர்மம் உபாசனை சகல கர்ம உபாசனைகள் துயரினாலே உற்ற சூன்யமாம். இந்த கர்மம் அனைத்தும் துன்பமாக இருக்கின்ற காரணத்தினால் சுகமானது சூன்யமாக இருக்கின்றது இல்லாமல் இருக்கின்றது. எல்லா கர்மங்களும் கர்மத்தை செய்கிற பொழுதும் துன்பம், அதனுடைய பலனை அனுபவிக்கின்ற பொழுதும் துன்பம், துன்ப கலப்பு இல்லாமல் எதுவும் இல்லை. அதனால் சுகம் என்று தெரிவது கூட வெறும் தோற்றமாயிருக்கு, உண்மையில் அதுவும் துன்பமாகவே துக்கமாகவே இருக்கின்றது. அதனால் வாஸ்தவமாக இந்த உலகத்தில் பார்த்தா சுகம் சூன்யம், அறியாமையினால் சுகம் இருக்கிறதா நினைக்கிறமே ஒழிய வாஸ்தவமாக உலக விஷயங்களில் சுகம் இல்லை. உயிர் தரித்து எங்கன் உழல்வது, இப்படிப்பட்ட இந்த உலகில் ஜீவிதத்தோடு எங்கனம் தான் நடத்துவதோ தெரியவில்லை. இந்த உயிரை இந்த வாழ்க்கையை எப்படி நடத்துறதுன்னு தெரியவில்லை. இந்த உலகம் உடல் எல்லாமே மாயையாக பொய்யாக இருக்கின்றது. இதில் எந்த காரியத்தை செய்கிறது, எதை செய்யாமல் விடுறது, எப்படி வாழ்வது என்று தெரியவில்லை. அற்ற அத்தினமும் மேலாம் செல்வமும் அந்த செய்கை முற்றும் மாய்ந்து உளத்தே தோன்றும். மேலான செல்வம், மேலான மனிதர்கள், நல்ல முன் ஒழிந்த மாந்தாத்தா சிபி அரிச்சந்திரன் வாழ்ந்த அத்தினங்களும் நல்ல முடிந்து போன தினங்கள், யார் பெரியவர்கள் எத்தனையோ பேர் நமக்கு முன்னாடி வாழ்ந்திருக்கிறார்கள், வரலாற்றில் மிகச்சிறப்பானவர்களாக வாழ்ந்தவர்கள், ஆனால் அவர்களும் போய்விட்டார்கள், அவர்களுடைய நினைவு மட்டும்தான் எஞ்சி இருக்குது. எவ்வளவுதான் சிறப்பானவர்களாக இருக்கலாம், அவர்களுடைய அன்புனால கொடையினால் இல்லை அறிவு திறமையினால் மிகச்சிறப்பானவர்களும் இந்த உலகத்தை விட்டு சென்று விடுகிறார்கள். மிச்சமாக என்ன, அவர்களுடைய நினைவு மாத்திரம்தான் எஞ்சி இருக்கின்றது. இல்லை முன் ஒழிந்த மாந்தாத்தா சிபி அரிச்சந்திரன் வாழ்ந்த அத்தினங்களும், அப்புறம் மேலாம் செல்வமும் உயர்வான ஐஸ்வர்யங்களும், உயர்ந்த செல்வம் பெரிய ராஜாதி ராஜான சக்கரவர்த்தி அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம் பார்க்கிறோம். அப்படி ஒரு காலத்தில் இருந்தார், அப்புறம் ஒன்றும் இல்லை, அப்படி அந்த எல்லாம் காலத்தில் தேசத்தில் மாறுபடக்கூடியதாக இருக்கின்றது. அந்த செய்கை முற்றும் மாய்ந்து, அவைகளெல்லாம் முழுக்க மாய்ந்து, அவர்கள் செய்த கிருத்தியங்களும் பிற யாவும், அவர்கள் என்னெல்லாம் செய்திருக்கிறார்களோ சமூகத்துக்கு நன்மை செய்தார்களோ, கொஞ்ச காலம் அந்த நன்மை அப்படியே இருந்ததானா, இல்லை கொஞ்ச காலம் இருந்தது அப்புறம் மாறிவிட்டது, திரும்ப உலகம் பழைய நிலைமைக்கு சென்று விட்டது. அதனால் இந்த சமூகத்துக்காக பெருசாக ஏதாவது பண்ணலாம்னா எதுவும் நிலையாக இருக்க போகிறது இல்லை, எல்லாமே மாறிவிடுகிறது. ரொம்ப கஷ்டப்பட்டு எத்தனையோ பேர் உயிர் தியாகம் பண்ணி சுதந்திரம் வாங்கினார்கள், என்னென்ன நான் எல்லோரும் சுதந்திரமாக நல்லா சந்தோஷமாக இருக்கணும்னு. நான் சுதந்திரம் வாங்கின பிறகு இந்த எப்படி இருக்குன்னா 60-70 வருடங்களில் பார்த்தாக்க, அப்போ சுதந்திரம் யாரெல்லாம் தியாகம் பண்ணி சுதந்திரம் வாங்கி கொடுத்தார்களோ, அப்போ இவர்கள் இப்பொழுது அவர்கள் இருந்தால் நம்ம எதுக்காக வீணாக உயிர் தியாகம் பண்ணோன்னு நினச்சிருப்பாங்க. அந்த மாதிரி நாடு இருக்குன்னு, நாடு சுதந்திரமாக இருக்கணும், மக்கள் சுதந்திரமாக இருக்கணும், சுதந்திரம் வந்துட்டாக்க மக்கள் துன்பம் இல்லாமல் இருப்பார்கள், வறுமை போய் போயிருக்கும், எல்லாரும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள், பாலாறும் தேனாறும் ஓடும் நினச்சானா. இங்கே ஆற்றுல தண்ணியே ஓடலை, அதையும் பிளாட் போட்டு விற்றுக்கிட்டு இருக்கான். சுதந்திரத்தோட விளைவாக என்ன, அதெல்லாம் எல்லாம் ஏரி குளங்கள் எல்லாம் பிளாட்டாகி விற்றுக்கிட்டு இருக்கு, இதுக்கு தான் சுதந்திரம் வாங்கி கொடுத்தோமா அப்படின்னு நினைப்பான். அதனால் வெள்ளையர்கள் போய் கொள்ளையர்கள் இருக்கிறார்கள்னா, வெள்ளையர்கள்டேருந்து சுதந்திரம் வாங்கி யாருன்னா கொள்ளையர்கள் கையில் கொடுத்துருக்கான், அவன் அரசியல்வாதி எவ்வளோ அடிக்க முடியுமோ அடித்து கொண்டு இருக்கிறார்கள். அதனால் அவர்கள்லாம் இன்றைக்கு இருந்த இதுக்காகவா நாம் உயிர் தியாகம் பண்ணோன்னு நினைத்து திரும்ப ஒருக்கு உயிர் தியாகம் பண்ணிக்குவாங்க, அப்படி அப்படி இருக்குது. அதனால் அவர்கள்லாம் செய்த கிருத்தியங்கள், இப்படி பெரியவர்கள்லாம் உயர்ந்த காரியங்கள் எவ்வளவோ தியாகம் பண்ணியிருக்கிறார்கள், இவர்களெல்லாம் செய்தது ஏதாவது இருக்கான்னா இல்லை, அவ்வளோதான், ஒரு தலைமுறை ரெண்டு தலைமுறை அப்புறம் அவர்களை மறந்து விடுகிறார்கள், அவ்வளோதான். ஏதோ பேருக்கு செலவைக்கிறான், அப்புறம் அதுக்கு மேலே ஒன்றும் தெரியாது யாருக்கு, அதை பற்றி அவரை பற்றியோ அவருடைய வரலாறு பற்றியோ எதுவும்
தெரியாது. ஏதோ கொஞ்சம் சில பேருக்கு சில நல்லவர்களுக்கு நினைவு மாத்திரமாக இருக்கின்றது, அவ்வளோதான். பிற யாவும் நசித்து உளத்தே தோன்றும், மனதில் நினைவு மாத்திரமாக இருக்கின்றது. இப்படியெல்லாம் இருந்தார்கள், இப்படியெல்லாம் வாழ்ந்தார்கள் அப்படின்னு வெறும் கதையாக இருக்கின்றது. யாமும் அம்முறையில் செல்வோம்னா நம்மளும் அப்படித்தான். நாமளும் இந்த உலகத்தில் இருக்கிறோம், நம்மளும் பெரிய வரலாறு படைக்கிறோம், சாதனை படைக்கிறோம் அப்படின்னாலும் ஒன்றும் ஆக போகிறது இல்லை, ஏதோ செய்யலாம். ஆனால் நாம் போன பிறகு திரும்ப எல்லாம் பழையபடி மாறிவிடப் போகிறது, ஒன்றும் ஆகப்போவது இல்லை. உண்மையிலே ராமர் இருந்தார், ராமராஜ்யம்னு சொல்கிறோம். ராமர் சொல்கிறதே அவரோட வாழ்க்கையிலே அப்படித்தானே, ராமராஜ்யம் நம்ம என்றைக்கு சொல்கிறோம். ராமராஜ்யம், ராமர் இருந்து ராஜ்யம் பண்ணார், அப்போ அதே சிறப்பான ராஜ்யம் அடுத்தடுத்த தலைமுறைகள் வந்து அப்படியே தொடர்ந்து இருந்திருக்கணுமே. ஆனால் இல்லையே, அடுத்த லவகுச்சன் காலத்திலேயே ராமராஜ்யம் இருந்ததாங்கிறது கேள்விக்குறி. அதே மாதிரி கிருஷ்ணர் இருந்தார்னா அதுக்கப்புறம் அவருடைய புத்திரர்கள், அவருடைய வாரிசுகள், அவருடைய குலத்தோன்றர்கள் அவர்களை ஒருத்தருக்கு ஒருத்தர் அடித்து கொண்டு இறந்து போய்விட்டார்கள், சந்ததியே இல்லாமல் போய்விட்டதுன்னு. அப்போ என்ன பிரயோஜனம்? அப்படி அவதாரங்களுக்கு அடுத்த தலைமுறையிலேயே அது இல்லைன்னா மற்ற சாமானிய மனிதர்கள் அவர்கள் பண்ண வாழ்க்கை சாதனைகள் எல்லாம் எத்தனை காலம்? ஒன்றும் இல்லை. காமராஜர் ஆட்சி, காமராஜர் ஆட்சின்னு இன்றைக்கி சொல்லிக்கிட்டு இருக்கான். ராமராஜ்யம்னு அவர் காலத்தில் சொன்னதை இன்றைக்கி காமராஜர் ஆட்சின்னு சொன்னான். காமராஜர் இருந்த பொழுது தோற்கடிச்சு அனுப்பிச்சிட்டான் வீட்டுக்கு, நல்லா ராஜ்யம். ஆமாம், அவ்வளவு பேசினான். இப்போ வந்து அவ கூட்டணி வைத்து கொண்டு காமராஜர் ஆட்சியை நாங்கள் கொடுப்போம்னா அவர் இருந்தபோது தோற்கடித்து வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டான். அதுதான். அதனால் இதெல்லாம் ஒன்றும் இருக்க போகிற, நம்ம வாழ்க்கையும் அப்படித்தான் போகுங்கிறார். ஹரிச்சன், சிவி சக்கரவர்த்தி, ஹரிச்சந்திரன் இந்த மாதிரி மிகச்சிறந்த ராஜாக்கள்லாம் இருந்தாங்க, போனார்கள். வெறும் பேரில், வரலாற்றில் அவர்கள் பேர் இருக்குது, அவ்வளவுதான். நாமளும் போனதுக்கப்புறம் அப்படித்தான் இருக்கும். அதனால் இதில் என்ன பண்ணுறது அப்படின்னு ஸ்ரீராமர் யோசிக்கின்றார். அடுத்த பாட்டு 112-13. கற்றவர் அரியர் சால கருமமும் துயரினாலே உற்ற சூனியமாம் எல்லாம் உயிர்தறி துழல்வதைஞன் நற்றவர் தினமும் மேளாம் செல்வமும் அந்த செய்கை முற்றுமாய்ந்துளத்தே தோன்றும் யாவும் செல்வோம் பிணிசையாபத்து செல்வம் கணிதமாம் கணத்தில் போகாதனவில்லை கடியசூரன் துணிவனோர் ஏழையாலே நூறுடர் துணியும் ஒன்றார் பணிதரும் கீழோர் மேளாம் பலவட்டம் வரும் இவர்காரே பிணி செய் ஆபத்து செல்வம் பிறப்பு இறப்பு என்ப எல்லாம் கணிதமாம் கணத்தில் போகாதன இல்லை. அல்ல, துன்பத்தை தருகின்ற பிணிசை ஆபத்து, பல விதமான ஆபத்துக்கள் வருது. துன்பம் எதிர்பாராமல் நடக்கிற ஆபத்து விபத்து சொல்கிறோமே, ஆபத்து விபத்தெல்லாம் ஒரு தான். எதிர்பாராமல் நடக்கக்கூடிய ஒன்று, நாம் விரும்பாத ஒன்று நடக்கிறது, அதான் ஆபத்து, அதான் விபத்து. இப்படி ரோகாதி துன்பத்தை உண்டாக்கும் ஆபத்துக்கள். அப்புறம் செல்வம் சம்பத்து, அதுக்கு நல்லது கெட்டது ரெண்டுமே. அப்புறம் பிறப்பு இறப்பு தோற்றம் மறைவு என்ப எல்லாம் கணிதமாம், கணிதமாம்னா க்ஷணத்தில் நாசமாகும். நல்ல க்ஷணிதமாம்னா க்ஷணிதம்னு வார்த்தை இல்லை, க்ஷணபங்குரம், க்ஷண நேரத்தில் அழிந்து விடக்கூடியது. எப்போ போகுங்கிறது தெரியாது. அதனால் க்ஷண நேரம்னாக்க நேற்று வரைக்கும் நல்லா தான் இருந்தார், இன்றைக்கி ஆள் இல்லைன்னா அப்படித்தான் இருக்குது. நல்ல ஆபத்து, நல்லது கெட்டது ரெண்டுமே காலத்தினால் மாறுபடக்கூடியதாக இருக்கின்றது. கெட்டதும் போய் நல்லது வருது, அது நிலையாக இருக்கான, அதுவும் கொஞ்ச காலத்தில் போய் திரும்ப கெட்டது வருது, அதுவும் நிலையாக இருக்கான, இல்லை அதுவும் மாறுகிறது. அப்படி பிறப்பு இறப்பு இன்பம் துன்பம் எல்லாமே மாறி மாறிக்கொண்டே இருக்கின்றது. கணத்தில் போகாதன இல்லை, இப்படி க்ஷண காலத்தில் அழிந்து போகாதவை இல்லை. நல்ல, அது இருக்கும், நிரந்தரமாக இருக்கும்பதும் இல்லை, அது போகிறது உறுதி, ஆனால் எப்போ போகுங்கிறதும் நிச்சயம் இல்லை, அதுவும் நமக்கு தெரியாது. போகிறதுங்கிறது சரி, போகிறது உறுதி, மாற்ற முடியாது, ஏற்றுக்கொள்ளலாம், ஆனால் எப்போ போகும்னு தெரிஞ்சாலாவது பரவாயில்லன்னா.
அதுக்கும் அதுவும் தெரியாது. அடுத்த நிமிஷம் போகலாம், அடுத்த நாள் போகலாம், அடுத்த வருடம் போகலாம், எப்பயோ போகும், ஆனால் யாருக்கும் தெரியாது. ஒன்றால் ஓர் ஏழையாலே நூறு உடல் துணியும் கடிய சூரன் துணிவன். எப்படி இருக்கு உலகம்னா, ஏக்கனான ஒரு பலகீனனாலே அநேக சரீரங்களை கொள்பவனாகிய சூரன் நாசமாவான். அவனுடைய காலம் மாறுச்சுன்னா, விதி மாறுச்சுனாக்க, சிறந்த வீரன் ஒரு பலவீனனால் கூட தோற்கடிக்கப்படுகின்றான். புல் தறிக்கு பயில்வான்னா, ரொம்ப பயில்வான், புல் தறிக்கு கீழே விழுந்தா போயிட்டாருன்னா, அந்த மாதிரி எவ்வளவோ எதிர்பாராமல் நடக்கின்றது. அதனால் வெற்றி பெறுபவர்கள் எப்போதும் தொடர்ந்து வெற்றி பெற்று கொண்டு இருப்பது இல்லை. சிறந்த வீரர்கள் விளையாட்டுகளே பார்க்குறோம், எல்லாம் ஓட்டப்பந்தய வீரர்னா ரெண்டு பந்தயத்தில் ஜெயிக்கிறார், மூணாவதில் விட்டுறார். கிரிக்கெட்டில் பார்க்குறோம், ஒரு மேட்ச்சில் ஜெயிக்கிறான், இன்னொரு மேட்ச்சில் டக்கடிச்சுட்டு வந்துடுறான், நூறு அடிக்கிறான், ஒரு மேட்ச்சில் வந்து சதம் அடிக்கிறான், அடுத்த மேட்ச்சில் ஒன்று கூட எடுக்கலைன்னா போன உடனே திரும்பி வந்துட்டான். அப்போ என்ன திறமைனா, ஒன்றும் இல்லை, சொல்வதற்கு இல்லை, இல்லை அதிர்ஷ்டத்தில் தான் போய் கொண்டு இருக்கின்றது. ஒரு நிச்சயமான திறமை அப்படிங்கிறது சொல்வதுக்கு இல்லை. அதனால் விதியினால் எல்லாம் மாறுபடக்கூடியது. பலவான் பலவீனனால் தோற்கடிக்கப்படுகின்றான். அப்புறம் என்னென்னா, பணிதரு கீழோர் மேலாம் வணங்கும்படியான தன்மை வாய்ந்த கீழோர்கள் பிரபுவாம்னா, அதனால் இந்த கீழாக இருக்கிறவன் ராஜாவாயிடுறான்னா, சாதாரண நிலையில் இருக்கிறவன் அவன் ஏதோ அது வரைக்கும் என்னென்னா கள்ளச்சாராயம் வைத்துக்கிட்டு இருந்தான், திடீர்னு எலெக்ஷனில் நின்று பணம் நிறையா இருக்குது, தேர்தலில் நின்னா எம்பி எம்எல்ஏ ஆகிட்டான்னா என்ன சொல்கிறது, அவ்வளோதான், அவருக்கு மேலே அவர் தான் ராஜா, அவர் தொகுதிக்கு அவர் தான் ராஜான்னா. நேற்று வரைக்கும் என்ன பண்ணிகிட்டு இருந்தாருன்னா, வேறு ஏதோ தொழில் பண்ணி கொண்டு இருந்தார். அப்போ கீழான குணமுடையவர்கள், கீழான மக்கள், அவர்கள் பிரபுவாக அப்படி மேல்நிலைக்கு வந்து விடுகிறார்கள். பார்க்குறோம், ஒன்றுமே படிக்க தெரியாது, எழுத படிக்கவே தெரியாது, ஏதோ சட்டவிரோதமாக தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தான், திடீர்னு ஒரு காலேஜ் ஆரம்பித்தான், ஸ்கூல் ஆரம்பித்தான், அப்புறம் என்னென்னா கல்வி தந்தைன்னு ஆகிட்டார்னா, அவர் கல்வி தந்தைன்னு போடுறான்னு சொல்கிறான் என்னன்னா, அதுதான் அப்படி இருக்குனால். அதனால் அப்படி அந்த காலத்துலேயும் எல்லா காலத்துலேயும் அப்படி தான், அதனால் பணிதரு கீழோர் மேலாம்னா, கீழானவர்கள் மேலாம், அந்த விதியினால் அவன் ஏதோ செஞ்ச புண்ணியம் அது இப்போ வேலை செய்யுது, இப்போ செய்கிற தவறுக்கு பாபத்துக்கான தண்டனை பிறகு அனுபவிப்பான். அவன் முந்தின பிறவிகளில் செய்த ஏதோ ஒரு புண்ணியத்தினால இப்போ வந்து அவன் எம்பியா எம்எல்ஏவா ராஜாவா இருக்கணும் அப்படின்னு விதி இருக்குது. அந்த புண்ணியம் வேலை செய்கிறதுனால இப்போ அவன் அதிகாரத்தில் இருக்கிறான், அரசில் இருக்கிறான், அதில் அதனுடைய சுகத்தெல்லாம் அனுபவிக்கிறான். ஆனால் இப்போ இருக்கிற வாழ்க்கையில் அதை தவறாக பயன்படுத்தி, சட்டவிரோதமாக பயன்படுத்தி, தர்ம விரோதமாக பயன்படுத்துகிறானா, அடுத்த பிறவியில் அதனுடைய பாப்பத்தை துன்பத்தை அனுபவிப்பான். அதனால் இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை, நம்ம தவறாக ரெண்டுக்கு முடிச்சு போட்டுக்கிறோம். ரெண்டும் வருகிறது, அயோக்கியனாக இருக்கிறான், திடீர்னு ராஜாவாயிட்டானேன்னா, அது வந்து ராஜாவாகிறதுக்கான புண்ணியம் இருந்தது, அதனால் ஆயிட்டான். இப்போ அயோக்கியத்தனம் பண்ண அயோக்கியத்தனத்துக்கான பாப்பம் வேலை செய்கிற பொழுது அது அடுத்த பிறவியில் தெரியும், அது பின்னாடி தெரியும், அல்லது அடுத்த பிறவியில் தெரியும், ஆட்சி மாறினா கூட தெரியுது. சில சமயங்களில் அடுத்த பிறவி வரைக்கும் போக வேண்டியதில்லை, ஆட்சி மாறினாலே தெரிகிறது எல்லாம்னு. அதனால் கீழோர் மேலோர் ஆவார், மேலோர் கீழோர் ஆவார், எல்லாம் வேணாலும் விதியில் மாறுகின்றது. அதனால் இதில் நிச்சயத்தன்மை சொல்வதற்கு இல்லை. அதற்கு தான் சொல்கிறார், இவ்வாறு பல வட்டம் வரும். இப்படி உலகமானது அநேக முறை சுற்றி கொண்டே இருக்கும், இப்படி மாறி மாறி வர்றது, மேலே இருக்கு மேலே இருப்பவர்கள் கீழே போகிறதும், கீழே இருக்கிறது மேலே போகிறதும், இது ஒரு சுழற்சியாக இருக்கின்றது. அதனால் இங்கேனா தானே சகல ஜன ஜகத்தும் அநேக முறை சுற்றி கொண்டே இருக்கும், இது மாறி மாறி நடந்து கொண்டே இருக்கு, புதுசாக ஒன்றும் இல்லை, எல்லா காலத்திலையும் ஒரே மாதிரி தான் உலகம் போய்கொண்டு இருக்கின்றது. அடுத்த பாட்டுக்கு அவதாரிகை. தோஷத்தை வர்ணித்து அவை சாந்தியாம் பொருட்டு உபதேசிக்க பிரார்த்திக்கின்றார். இப்போ முடிவுக்கு வருது, ஏறக்குறைய தன்னுடைய உபதேசத்தை, தன்னுடைய வைராக்கியத்துக்கான காரணத்தை, ஏன் இப்படி இருக்கிறாய் என்று தசரதர் கேட்டார், விஸ்வாமித்திரர் கேட்டார், வசிஷ்டர் கேட்டார். அதற்கு ஸ்ரீராமர் சொல்கிறார், என்னோட தன்னுடைய விவேகத்தை வைராக்கியத்துக்கு காரணம் அதெல்லாம் விவரித்து சொல்கிறார். இப்படி சொல்லிட்டு இப்படியெல்லாம் இருக்கிறதுனால நான் சாந்தி அடைய விரும்புகின்றேன், அதற்கான உபதேசம் பண்ணணும்னு பிரார்த்தனை வருகின்றது. பாட்டை படிக்கலாம். பத்த செல்வம் பிறப்பிறப்பு என்பதெல்லாம் நாம் போகாதனவில்லை கடியசூரன்
துணிவனோர் ஏழையாளே நூறுடன் துணியுமென்றார். பணிதரும் கீழோர் மேளாம் பலவட்டம் வரும் இவ்வாறே. அணைய குற்றங்களாம் காட்டெறியினால் அறவும் வெந்த நினைவினீர்க்கு காணல் போனடிய போகங்களோர்த்தால் வினையுறு மரணம் வானால் இரண்டையும் விரும்புகில்லே. அணையதோர் இடருமின்றி இருந்தவார் இருக்கின்றேனால் அணைய குற்றங்களாம் காட்டெறியினால் அறவும் வெந்த நினைவில் நீரில் காணல் போல் நெடிய போகங்கள் தோன்றா. வினையுறு மரணம் வாழ்நாள் இரண்டையும் விரும்புகில்லே. இணையதோர் இடத்தும் இடரும் இன்றி இருந்தவாறு இருக்கின்றேன். அணைய குற்றங்களாம் காட்டெறி காட்டு தீ காட்டு எரி காட்டை எரிக்கின்ற தீ காட்டு தீ மேற்கூறிய தோஷங்களாகிய காட்டு தீ. இப்படி உலகத்தில் எல்லாத்துலேயுமே குறைபாடு, செல்வத்தில் தொடங்கி வரிசையாக சொன்னார், எல்லாமே குறைபாடு உடையதாக இருக்கின்றது. செல்வம், ஆயுள், அகங்காரம், மனசு, ஆசை, வாழ்நாள், இளமை, பால்யம், இளமை, பெண்கள், முதுமை, அப்புறம் காலம், இப்படி பல விதங்களில் இந்த வாழ்க்கையானது துன்பமயமாக இருக்கின்றது. எந்த கோணத்தில் பார்த்தாலும் எந்த நிலையில் பார்த்தாலும் தோஷம்தான் மிகுதியாக இருக்கின்றது. தோஷமாகிய காட்டு தீனா, அதனால் குற்றங்களாம் காட்டு தீ காட்டெறியினால் அறவும் வெந்த நிலையில் அத்தியந்தம் வெதுப்பப்பட்ட சித்தத்தின் கண்ணே. இப்படி இந்த குறைபாடுகளை பார்த்து 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 சிந்தனை பண்ணி பண்ணி என்னுடைய மனமானது எல்லா விஷயங்களிலும் ஆசையற்றதாக இருக்கின்றது, பற்று நீங்கியதாக இருக்கின்றது. நல்ல வைராக்கியம், அதனால் அந்த ஒட்டுதல் நீங்கிய நிலை, விராக நிலை, ராகம் நீங்கிய நிலை இருக்கின்றது. இதுலேயுமே எனக்கு ஈடுபாடு வரவில்லை, ஏன்னா எல்லாமே குறைபாடு உடையதாக இருக்கின்றது. அதனால் எதன் மேலே ஆசை இல்லை, பற்று இல்லை, எதிர்பார்ப்பு இல்லை, எவ்விதமான ஈடுபாடும் இல்லை. ஜலத்தில் பேய்த்தோர் தோன்றாதது போல, பேய்த்தேர் தோன்றாதது போல நெடிய போகங்கள் தோன்றா. இந்த மனதில் பெரிய ஆசைகள் எதுவும் தோன்றவில்லை, என்னுடைய மனதில் பெரிய ஆசைகள் எதுவும் தோன்றவில்லை. எது மாதிரி உதாரணம் சொல்கிறார், தண்ணீரில் காணல் நீர் தெரியுமான, தண்ணீர் இல்லாத இடத்துல, அதாவது வெயிலில் தான் காணல் நீர் தெரியும், வெப்பம் இருக்க மிகுந்திருக்க இடத்துல தான் காணல் நீர் தெரியுமே ஒழிய நீர் இருக்க இடத்துல காணல் நீர் தெரியாது. அந்த மாதிரி இந்த வைராக்கியம் இருக்கிற இடத்துல ஆசை இருக்காது. அதான் சொல்கிறார், என்னுடைய மனதில் இப்படி இந்த தோஷங்களால் பரிபூர்ண வைராக்கியம் ஏற்பட்டு இருக்கிறதுனால என்னுடைய மனதில் ஆசையானது எழவில்லை. வினையுறு மரணம் வாழ்நாள் இரண்டையும் விரும்புகில்லேன், இரண்டையுமே நான் விரும்பவில்லை. இந்த வினையினால் வருகின்ற வாழ்நாள் மரணம், எப்போ எவ்வளவு காலம் வாழணும், எப்படி வாழணுங்கிறதும், மரணம் எப்போ வரணும், எப்படி வரணுங்கிறதும் வினையினால் ஏற்படக்கூடியது. அதனால் வாழணுங்கிறதுலேயும் விருப்பம் இல்லை, மரணம் அடையணும் சத்திரமான வாழ்க்கை ஒன்றும் பிடிக்கலை, அதனால் தற்கொலை பண்ணிக்கிறேன்னு அதுவும் இல்லை. சாகணும், ஏன் சாகணும்னா, விதிப்படி அது போகிறது போகட்டும், அதனால் வாழ்வதிலும் விருப்பம் இல்லை, மரணத்திலும் விருப்பம் இல்லை. ஏன்னா மரணம் அடைஞ்சிட்டா செத்துட்டாக்கா கதை முடிஞ்சிடும்னு சொல்கிறதுக்கு இல்லை, அது ஒரே பிறவி தான் அப்படின்னு நம்புகிறவர்களுக்கு, ஆனால் பல பிறவிங்கிறது தான் உண்மை. ஆனால் இந்த சரீரத்தை இது வெறும் குறைபாடு உடையதாக இருக்குது அப்படின்னு தற்கொலை பண்ணிக்கொண்டா, மரணத்தை எடுத்துக்கொண்டா, அதுக்கப்புறம் என்னது, திரும்ப முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும், அடுத்த பிறவி வரப்போகுது, அடுத்த பிறவியில் முதல்ல இருந்து ஆரம்பிக்க வேண்டியது இருக்கும். அதனால் மரணங்கிறதையும் விரும்பவில்லை. சரி, இதில் வாழலாம்னாக்க வாழ்வதற்கும் இங்கு ஒன்றும் இல்லைன்னா, அதனால் இதில் பலருக்கு அப்படி நினைக்கிறாங்க, வாழ்க்கை ஒரே கஷ்டமாக இருக்குது அதனால் முடித்து கொள்ளலாம் அப்படின்னா, அது நாமளாக முடித்து கொள்ள முடியாது. அது எப்போ வருதோ அதுக்கு வேணால் காத்திருக்கலாம், ஆனால் நாமளாக முடித்து கொள்கிறதுனால எந்த புண்ணிய பாப்பமும் அழிந்து போகவில்லை. திரும்ப அடுத்த பிறவி எடுத்து அதில் இருந்து திரும்ப அனுபவிக்கிறத அனுபவிச்சு தான் ஆகணும். எந்த போகமும்
அனுபவிக்காம முடியாது அனுபவித்து தான் ஆக வேண்டும். ஆமாம், அது ஒரு குற்றம் தான். அப்போ அதை அனுபவிக்க முடியாமல் அடுத்த சரீரம் இருக்காது. பேயா பிசாசாக வந்து அலைகிறான், தற்கொலை பண்ணி கொண்டவன் தான் அடுத்த சரீரம் தயாராகாததுனால. ஏன்னா அவன் விதியில் இல்லை, அது தயாராகிற வரைக்கும் பேயா பிசாசாக அலைவான். அதுக்கு கூடுதல் தண்டனை தான், அதுக்கு கூடுதல், அது ஒரு குற்றம், அதுக்கு ஒரு தண்டனை தான். அதனால் ஒன்றும் தப்பிக்கிறதுங்கிறது மரணத்தினால் நடக்கிறது இல்லை. ஞானத்தினால தான் பிறவியிலேருந்து தப்பிக்க முடியுமே ஒழிய, வெறுமனே இந்த சரீரம் போகிறதுனால தப்பிக்க முடியாது. திரும்ப நம்ம அடுத்த பிறவி எடுத்து தான் ஆகணும், வந்து தான் ஆகணும். இந்த ஒரு ரெண்டு பசங்க கடல் கரையில் சின்ன பசங்க விளையாண்டுக்கிறாங்க, எல்லாம் சும்மா ஒரு ஜோக்கு. பசங்கன்னா குழந்தைகள், ஒரு இப்போ தான் ஒன்றாவது போகிறான், ஒன்றாவது படிக்கக்கூடிய ரெண்டு சின்ன பசங்க, சின்ன குழந்தைகள், ஒன்றாவது படிக்கக்கூடிய குழந்தைகள் ஒரு பீச்சில் கடற்கரையில் நின்று பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதில் ஒருத்தன் சொன்னான், ஏய் ஸ்கூலுக்கு போனாக்கா இந்த டீச்சர் படி படி படின்னு சொல்கிறாங்க, ஒரே கஷ்டமாக இருக்குது, பேசாமல் கடலில் விழுந்துடலாம் போல் தோணுதுன்னா சொன்னான். கடலில் விழுந்து தற்கொலை பண்ணிக்கலாம் ஒன்றாம் கிளாஸுக்கு அப்படி தோணுதுன்னு சொன்னான். அதுக்கு அவன் பக்கத்தில் அவன் இருந்தான் ஃப்ரெண்டு சொன்னான், அதே அப்படிலாம் பண்ணிடாதடா, கடலில் விழுந்து செத்து போனான், திரும்ப அடுத்து பிறந்து யூகேஜியிலேருந்து ஆரம்பிக்கணும், எல்கேஜியிலேருந்து முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும்டானா. இப்போயாவது ரெண்டு வருஷம் படிச்சுட்டோம், எல்கேஜி யூகேஜி போச்சு, நீ தற்கொலை பண்ணிட்டேனா, திரும்ப அடுத்து பிறந்து திரும்ப எல்கேஜி யூகேஜி படித்தான். அப்போ அதுக்கு முன்னாடி ப்ரீகேஜி வேறு, திரும்ப மூணு வருஷம் படித்தாருன்னா அதனால் அதெல்லாம் பண்ணிடாதானா அப்படி. அதனால் இப்போ முடிச்சுக்கலான்னா திரும்ப முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும். அதனால் போன வரைக்கும் போகட்டும், மிச்சம் இருக்கிறத இருந்து அனுபவிச்சுட்டு போயிடலான்னு. அதனால் மரணம், அதனால் மரணத்தையும் விரும்பவில்லை. சரி வாழலாம்னா வாழ்க்கையிலையும் ஒன்றும் ஆர்வம் வரலை, பெரிய ஆசைகள் எதுவும் இந்த வைராக்கியத்தினால் தோன்றவில்லை. இரண்டின் கண்ணும் விருப்பத்தை அடைய மாட்டேன், திரும்ப நான் விரும்ப மாட்டேன், இரண்டுலையும் ஆசை வரலை, ரெண்டுலேயுமே ஆசை வரலை. இணையதோர் இடரும் இன்றி, இத்தகைய எவ்விடரும் இல்லாமல், இப்படிப்பட்ட எந்த துன்பமும் இல்லாமல், இந்த மாதிரி எதை பற்றியும் கவலைப்படாமல் மனதில் இருக்கக்கூடிய கவலைகள் எல்லாம் போய் இருந்தவாறு இருக்கின்றேன், இருக்க விரும்புகின்றேன், இருக்கிற மாதிரி பேசாமல் நான் இருக்கணும்னு நினைக்கிறேன். இதை பற்றி அதை பற்றியெல்லாம் நினச்சேன், ஒன்றும் அடையணும்னு நினைக்கல, அது வேண்டான்னு வெறுக்கவும் இல்லை, பேசாமல் இருக்கிற மாதிரி இருக்கலான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற சித்தமோ அதி சஞ்சலத்தால் கெடுக்கப்பட்டுள்ளது. இது அப்படியே என்ன பண்ணுறது, இதுவா அதுவா அப்படிங்கிற பல கேள்விகளால் மனது கலக்கத்தை அடைந்திருக்கின்றது. ஆகலின் எங்கன் சுகம் உண்டாம், எப்படி இதில் சுகம் வருங்கிறது தெரியவில்லை. அதனால் ஆசை இல்லாதவனாக சுகமும் இல்லை துக்கமும் இல்லை, அப்படி ஒரு மனநிலையில் இருக்கிற. ஏன்னா ஆத்மஜானம் ஸ்திரமாக தெளிவாக இருந்தால் ஆத்மானந்தம் இருக்கும், இன்னும் அதுக்கு போகலை, பின்னாடி அவரே சொல்ல போகிற. இல்லை அதே சமயம் இந்த உலகத்தில் ஈடுபாடு வந்து அதை அனுபவித்தா உலக சுகமாவது இருக்கும், அதுவும் இல்லை, அதுலேயும் விருப்பம் வரல, அதில் இருக்கக்கூடிய தோஷங்கள் தெரியறதுனால. அதனால் இரண்டுமே இல்லாமல் ஒரு நடுநிலைமா, ஒரு உதாசீனத்தன்மை இருக்குன்னா அதைத்தான் சொல்கிறார். அப்படி என்னுடைய மனது இருக்கின்றது, அதனால் இருந்தவாறு பேசாமல் இருக்கிறேன்னா. அடுத்த பாட்டு அவதாரிகை. விஷயத்தில் சுழலும் சித்தத்தை விருத்த அவஸ்தையில் அடக்குவதே தகுதியாம். தாருண்யத்தில் யாதின் பொருட்டு அடக்க வேண்டும் எனில் கூறுகின்றார். சரி அப்படி என்ன உனக்கு வயசாச்சு இவ்வளோ வேதாந்தம் பேசுகிறியேன்னா, சாதாரணமாக சொல்லுவாங்கல்ல ரொம்ப பேசினா, ரொம்ப வேதாந்தம் பேசுகிற அளவுக்கு உனக்கு என்னடா அனுபவம் வந்துருச்சு, என்ன வயசாயிருச்சு, ஏதாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டியானா, ஒன்றும் கல்யாணம் பண்ணலாம், இப்போ தான் 15 வயசு தான் ஆகுது அவருக்கு, ஒன்றும் திருமணம் பண்ணிக்கொள்ளலை, வேறு எதுவும் இன்னும் உலகத்தை ஒன்றும் பெருசாக பார்க்கலை, அப்படி ஒன்றும் பெரிய கஷ்டம், ராஜாவாக இருக்கிறார், இளவரசனாக இருக்கிறார், எல்லா விதமான சுகபோகங்களும் இருக்குது, ஏதோ சாப்பாட்டுக்கு இல்லாமல் பஞ்சத்தில் கஷ்டப்பட்டார், இல்லை உடம்புல பெரிய நோய் இருக்குது, அல்லது வேறு விதத்தில் துன்பம் இருக்குது, அம்மா அப்பா சரியாக இல்லை, ஏதோ எவ்வளவோ காரணங்கள் இருக்குது மனுஷன் துன்பத்தை அனுபவிக்கிறதுக்கு. அப்படி துன்பத்தை அனுபவித்து அதனால் விரக்தி வந்தால் பரவாயில்ல, இன்னும் ஒன்றுமே பார்க்கல, அனுபவிக்கலை, சின்ன வயசு தான் ஆகுது, இப்படி என்ன இப்போ இதுக்கு என்ன வைராக்கியத்துக்கு அப்படின்னு அவசரம் அதெல்லாம். அதனால் விஷயத்தில் சுழலும் சித்தத்தை, இந்த விஷயங்களை
சிந்தனை பண்ணக்கூடிய சித்தத்தை விருத்த விருத்த விருத்தன விருத்த அவஸ்தையில் இந்த முதுமை பருவத்தில் தான் இப்படியெல்லாம் யோசித்து வாழ்க்கை அனுபவத்தில் பார்த்து அதெல்லாம் ஒன்றும் சாரம் இல்லை அப்படின்னு மனதை பேசாமல் சும்மா இருன்னு உட்கார்ந்துருக்கிறதுங்கிறது முதுமை பருவத்தில் செய்ய வேண்டிய ஒன்று. அதனால் விருத்த அவஸ்தையில் விருத்த அவஸ்தைனா முதிய பருவத்தில் அடக்குவதே தகுதியாம். அப்போ அடக்கிறது அப்போ சும்மா இருக்கிறது சரி. ஆனால் இப்படி தாருண்யத்தில் இளம் பருவத்தில் தருண பருவத்தில் எதன் பொருட்டு அடக்க வேண்டும் அப்படின்னு கேட்டால் அதற்கும் அவரே பதில் சொல்கிறார். பாட்டை படிக்கலாம். 14-15. அணைய குற்றங்களாம் காட்டெறியினால் அறவும் வந்த நினைவினேன் காணற்புனடிய போகங்களொன்றோ இணையுறு மரணம் வானால் இரண்டையும் விரும்புகில்லே இணையதோர் இடருமின்றி இருந்தவாறு இருக்கின்றேனா தெரிவுறு வயதில் வந்த உந்தியாம் சித்தந்தன்னை பரிகரியாது விட்டால் பரிகரிப்பது மற்றென்னால் விரிவிடம் விடமதன்று விடயமே விடமாம் துன்பம் குறிவிடங் கொள்ளதோர் மெய்ப்புலன் மறுபிறப்பும் கொள்ளும். தெரிவுறு வயதில் வந்த புத்தியால் சித்தம் தன்னை வயதில் வந்த தெரிவுறு புத்தியால் சித்தம் தன்னை பரிகரியாது விட்டால் பரிகரிப்பது மற்று என்னால். இது ஒரு விஷயம். வயதில் வந்தன இளம் வயதில் யவ்வன காலத்தில் தெரிவுறு புந்தியால் நல்ல தெளிவான அறிவினால் புந்தின புத்தி அறிவு நல்ல தெளிவு இப்படி நல்லா சிந்தித்து ஆராய்ந்து பார்த்த அறிவினால் இளம் பருவத்தில் நல்ல விவேகத்தினால விவேகத்தோடு கூடிய மதியினால் ஆராய்ச்சியினால் ஏற்பட்ட தெளிந்த அறிவினால் சித்தம் தன்னை பரிகரியாது விட்டால் இந்த மனதை அடக்காவிட்டால் மனசு உலக விஷயங்களை நோக்கி போய்கொண்டே இருக்குது உலக விஷயங்களில் இருக்க குறைபாடு தெரியுது அதனால் மனசே போகாதே அப்படின்னு மனசை கட்டுப்படுத்தவில்லை என்றால் பரிகரிப்பது மற்ற என்னால் அந்த மனசை கட்டுப்படுத்துறது எப்போதான்னா அது விஷயத்துக்கு பின்னாடி போய் துன்பத்தை அனுபவிக்கும். அப்புறம் வயதான பிறகு மனதை அடக்கலாமனா உடம்பும் மனதும் கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி போய்விடுகிறதுன்னு இளமை இருக்கிற பொழுது விரதம் இருக்கலாம் இந்த மாதிரி பல விதமான சாதனைகளை பண்ணுறதுக்கு உடம்பு ஒத்துழைப்பு கொடுக்கும். தியானம் பண்ணலாம் ஜபம் பண்ணலாம் இல்லை ஒரு நாளைக்கு ஒரு பொழுது சாப்பிடாமல் இருக்கலாம்னா அப்போ உடம்பும் மனதும் அதுக்கு சக்தி இருக்குது. ஒரு வேளை ஒரு நாள் சாப்பிடாமல் இருந்தால் தாங்கி கொள்ளக்கூடிய சக்தி அதற்கு இருக்கும். ஆனால் வயதான பிறகு இந்த சாதனைகளை பண்ண முடியுமான்னா ஏற்கனவே பிபி சுகரெல்லாம் இருக்குது கொஞ்சம் சாப்பிடாம ஒரு வேளை சாப்பிடாமல் இருந்தால் லோ சுகர்னா சுகர் குறைஞ்சி போச்சு இல்லை பிபி குறைஞ்சி போச்சுன்னா தலையை சுற்றி கீழே விழுறாருனா அதனால் அதிகமாக சாப்பிடவும் முடியல சாப்பிடாமல் இருக்கவும் முடியலன்னு அப்புறங்கிட்டு விரதம் இருக்கிறது. அதனால் இதெல்லாம் அப்போ முடியாதுன்னா இப்போ இளம் பருவத்தில் முடியலைன்னா சக்தி இருக்கிற பொழுதே உடம்பையும் மனதையும் கட்டுப்படுத்தவில்லை என்றால் சக்தியற்ற பொழுது எப்படி அவைகளை அடக்குவது அதனால் பரிகரிப்பது மற்ற என்னால் முடியாது சிக்ஷிக்க காலம் வாய்ப்பது எப்போதோ. அது மட்டும் இல்லை ஏற்கனவே நிறையா சொல்லிட்டார் எப்போ போகும்னு தெரியாதுன்னா எப்போ போய் அன்றறிவாம் என்னாது அறம் செய்கனா நாளைக்கு பார்த்துக்கலாம்னு நினைக்காமல் இன்றைக்கே செய்யணும் ஏன்னா நாளைக்கு இருப்போமா மாட்டோமான்னு தெரியாது அதனால் இன்றைக்கே செய்வது தான் விவேகம் இருந்த விவேகம் வந்துட்டா இன்றைக்கே வைராக்கியம் கொள்வது தான் சரி மனதை அடக்குவது தான் சரி. அதற்கு மேலே இன்னொரு அழகான கருத்து சொல்கிறார். விரி விடம் 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 அதன்று விடம்னா விஷம் விரி விஷம் அப்படின்னா துன்பத்தை விரித்து கொடுக்கின்ற விரிந்த துன்பத்தை தருகின்ற விஷமானது விஷத்தை சாப்பிட்டா உடனே மற்ற பொருளெல்லாம் கொஞ்சம் சிலதுலாம் விஷம் கலந்துருக்கும் ஆனால் அது மெதுவாக வேலை செய்யும் ஆனால் விஷத்தையே நேராக சாப்பிட்டாக்க உடனே வேலை செய்யும் அதனால் ரொம்ப துன்பத்தை தரக்கூடியது விஷம். ஆனால் அப்படிப்பட்ட விஷம் கூட விடம் அதன்று அது விஷம் கூட ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னா விடம் கூட விஷம் கூட பெரிய விஷயம் இல்லை பெரிய விஷம் விஷம் இல்லைன்னா விஷம் விஷம் இல்லை அப்போ எது விஷம்னா விஷயம்தான் விஷம்ங்கிறார். விடயமே விடமாம் இந்த விஷயம்தான் விஷம் கூட விஷம் இல்லை விஷயம்தான் விஷம் அப்படின்னு சொல்கிறார். எதனால் அழகாக காரணம் சொல்கிறார். துன்பம் புரிவிடம் கொள்வது
ஓர் மெய். இந்த துன்பத்தை செய்யும் விஷமானது ஒரு சரீரத்தை தான் கொல்லும். இப்போ மருந்து கொடுத்தா குடித்தான்னாக்கா இந்த சரீரம் அழிஞ்சு போயிடும், அவ்வளோ. இந்த ஸ்தூல சரீரத்துக்கு கேடு வரும். அது மருந்து குடிக்கிறதோ இல்லை வேறு எப்படியோ என்னமோ விஷத்தை சாப்பிட்டான்னாக்கா அதனால் துன்பத்தை அடையிறது அழிந்து போகிறது ஒரு சரீரம்தான். ஆனால் புலன் மறு பிறப்பும் கொல்லும். இந்த விஷயங்கள் இந்த பிறவியில் மட்டுமல்ல அடுத்தடுத்து வரக்கூடிய பிறவிகளிலும் கொல்லும். அதனால் விஷம் வந்து ஒரு பிறவியில் ஒரு சரீரத்தை அழிக்கக்கூடிய சாமர்த்தியம் தான் உடையது. ஆனால் இந்த புலன் விஷயங்கள் அதன் மேலே மோகம் கொண்டு அது பின்னாடியே போய் அதை அனுபவிக்க நிறைய பாப்பங்களை பண்ணுறோம். பாப்பத்தை அனுபவிக்கிறதுக்கு பல பிறவிகள் எடுக்கிறோம். பல பிறவிகள் எடுத்து அங்கு துன்பத்தை அனுபவிக்கின்றோம். அதனால் ஒரு பிறவி இல்லை, பல பிறவிகளை கொடுத்து கொள்ளக்கூடியது விஷம். விஷயம் இந்த விஷமானது ஒரே ஒரு பிறவியில் இந்த இருக்கிற சரீரத்தை மட்டும்தான் கொல்லும். அதனால் இதை விட அதுதான் பெரிய ஆளுனா பெரிய ஆபத்து அதுதான். அதனால் சத்தாதி விஷயம் வாதனை வடிவமாகி மறு பிறப்புகளிலும். அதனால் புலன் மறு பிறப்பும்னா அந்த மறுங்கிறது இன்னொரு தடவை போட்டுக்கணும். மறு பிறப்புனா அடுத்த பிறப்பு. ஏன்னா ஒரு சரீரத்தில் இருந்து எவ்வளவு பாபம் பண்ணுறோன்னு தெரியாது. ஒரு சரீரத்தில் இருந்து செய்கிற புண்ணியமோ பாப்பமோ அனுபவிக்கிறதுக்கு ஒரே பிறவி போதுங்கிறது இல்லை. அதை அனுபவிக்கிறதுக்கு பல பிறவி தேவை. அப்படி தான் இருக்குது. இப்போ நம்ம சம்பாதிக்கிறோம், பணம் சம்பாதிக்கிறோம், ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் சம்பாதிக்கிறோம்னா அந்த 1000 ரூபாயை ஒரே நாளாக செலவு பண்ணிடுறோமா? இல்லையே, ஒரு வாரம் வச்சு செலவு பண்ணலாம், ஒரு மாதம் வச்சு கூட செலவு பண்ணலாம். இருக்கே நமக்கு தேவைக்கு அதிகமாக பணம் வர்ற பொழுது அதை அனுபவிக்கிறதுக்கு நம்ம சம்பாதித்த காலத்தை விட அதை செலவு பண்ணுறதுக்கு அதிகமான காலம் எடுக்கின்றது. அதே மாதிரி தான் நம்ம செய்கிற புண்ணிய பாபங்கள் அதை நம்ம சேர்க்கிற காலத்தை விட அதனுடைய விளைவை அனுபவிக்கிறதுக்கு அதிக காலம் எடுக்கின்றது. அதனால் அது பல பிறவிகளில் அது செயல்படும். ஆகவே ஒரு பிறவியில் புலன் வழி பின்னாடி போய் இன்ப துன்பங்களை விஷயங்களை அனுபவிக்க தொடங்குனா அது பல பிறவிகளுக்கு கொண்டு சென்று நம்மை கொல்லும்னா. நல்ல வாசனையாகி வாசனை வடிவமாக அந்த பதிவுகள் மனதில் இருந்து கொண்டு அடுத்தடுத்து அது வெளிப்பட்டு அடுத்தடுத்த பிறவியிலையும் செயல்பட தூண்டி, இப்போ நம்ம அனுபவிக்கிறது இன்றைக்கி அனுபவித்தோம் அதோட முடிஞ்சதுன்னு இல்லை, அந்த அனுபவம் மனதில் பதிவாகுது. அது நல்ல அனுபவமாக இருக்கலாம், கெட்டதாக இருக்கலாம். ஒரு நல்ல சுவையான பதார்த்தத்தை சாப்பிட்டோம்னாக்க அது அந்த சுவை நாக்கில் அப்போ முடிஞ்சு போயிடுது. ஆனால் மனசில் அந்த அனுபவம், அந்த சுக்க அனுபவம் அப்படியே இருக்குது. திரும்ப அடுத்த நாள் இல்லை அடுத்த வாரம் அதே ரோட்டு பக்கம் போகிற பொழுது, போன வாரம் இந்த கடையில் சாப்பிட்டோமே நல்லா இருந்ததே அந்த காஃபி அந்த வடை இன்றைக்கும் போய் சாப்பிடலாம்னு தோணுது. அப்போ அந்த வாசனை திரும்ப அது தூண்டுகின்றது அந்த செயலை. ஆனால் அன்றைக்கி போனால் வேறு மாதிரி இருக்கும். அதனால் அன்ன போன வாரம் நல்லா இருந்தது, இந்த வாரமும் இருக்கணும்னு உத்தரவாதம் கிடையாது. அப்போது ஒரு மாஸ்டர் இருந்திருப்பார், இப்போ ஒரு மாஸ்டர் இருந்திருப்பார், இல்லை அதே மாஸ்டரே இன்றைக்கி உப்பு அதிகமாக போட்டிருப்பான், ஏதோ பண்ணுவான். அதனால் அதுக்கு ஒன்றும் இல்லை. போன வாரம் நேற்று ஒரு வடை கொடுத்தியே ரொம்ப நல்லா இருந்தது இருக்கான்னு கேட்டான். இருக்குது சார், ஒன்றும் கவலைப்படாதீங்க, அதே வடை இருக்குன்னா. நேற்று போட்டால் அதே வடை ரொம்ப நல்லா இருக்குன்னு சாப்பிட்டீங்கல்ல, அதே வடை இருக்குன்னா அது நேற்று சூடாக இருந்தபோது நல்லா இருந்திருக்கும், அடுத்த நாள் அது நல்லா இருக்குமானா? இருக்காது. ஆனால் வாசனை, அந்த வாசனை உள்ளே போய் உட்காந்துட்டு அடுத்தடுத்து அது நம்மை செயலுக்கு, ஒரு முறை அனுபவித்தது அதோட முடிவது இல்லை நல்லதோ கெட்டதோ அடுத்தடுத்து தூண்டுகின்றது. அதனால் இந்த விஷயமானது பல பிறவிகளில் கொன்று கொண்டிருக்கின்றது. விஷமானது ஒரே பிறவியில் ஒரே ஒரு சரீரத்தை தான் கொல்லக்கூடியது. அதனால் விஷத்தை விட விஷயந்தான் ரொம்ப ஆபத்தானது. அதனால் இளமையில் விஷயத்தை அனுபவிக்கணும்னு நினைக்காம அதிலிருந்து விடுபடுவது எப்படின்னு நினைக்கிறது தான் புத்திசாலித்தனம். அதனால் விஷயத்துக்கு பின்னாடி என்னால் போக முடியாது அப்படிங்கிறத சொல்கிறார். அதோடு அடுத்த பாட்டில் அவதாரிக்கை, ஞானிகளும் விஷயங்களோடு ஜீவிப்பவராய் சுகாதிகளை அனுபவிப்பதாக காணப்படுகின்றனரே, அவர்களிடத்தில் யாது விஷயம் கூறுகிறார். ஞானிகளும் இருக்கிறார்கள், நல்ல ஆத்ம ஞானம் வந்துட்டால் அதற்கப்புறம் ஜீவன் முக்தர்களாக சரீரம் இருக்கிற வரைக்கும், பிராரப்தம் இருக்கிற வரைக்கும் அவர்கள் சமூகத்தில் இருக்கலாம், குடும்ப காரியங்களை பண்ணலாம், இல்லை சமூக காரியங்களை பண்ணலாம், தொழில் முதலானவைகளை செய்யலாம். அப்போ அவர்களும் அதில் வாழ்ந்து கொண்டு தானே இருக்கிறார்கள், சுகத்தை அனுபவித்து கொண்டு இருக்கிறார்களே அப்படின்னா அதற்கு சொல்லுகின்ற பாட்டை படிக்கலாம்.
உந்தியார் சித்தம் தன்னை பரிகரியாது விட்டால் பரிகரிப்பது மற்றென்ன விரிவிடம் விடமதன்று விடயமே விடமான் துன்பம் குறிவிடம் கொள்வதோர் மெய் புலன்மறு பிறப்பும் கொல்லும் இழ்வு சோர் உறவு சார்பு வாழ்வு சாவென்பவெல்லாம் திகழ்வதாம் அறிவு சான்றோர் சிந்தையர் பந்தமாக புகழொரு மாயும் வாயு சிதறிய புயநீரோக்கும் நிகரரு போகமேகம் இசையொழு நெடுநின்ற போலும் மகிழ்வு சோர்வு உறவு சார்பு வாழ்வு சாவு என்பவெல்லாம் திகழ்வதாம் அறிவு சான்றோர் சிந்தையில் பந்தமாக நல்ல மெய்யறிவு உடையவர்களுக்கு மெய்ஞானம் உடையவர்களுக்கு இந்த இதுவரைக்கும் சொன்னாரே முரண்பட்ட உலக விஷயங்கள் எதுவும் பந்தத்தை செய்யாது அவர்கள் அதற்குள்ளே இருந்தாலும் அதனால் அவர்கள் பந்தத்தை அடைய மாட்டார்கள் அதனால் மகிழ்வு சோர்வு மகிழ்வு சோர்வுனா இன்பத் துன்பம் உறவு சார்பு மித்த உறவு நண்பர்கள் சுற்றத்தார் இவர்கள் அப்புறம் வாழ்வு சாவு வாழ்க்கை மரணம் எதுவுமே இப்படி இருக்கக்கூடிய உலக இருமைகள் அனைத்தும் பெரியோருடைய மனதை பாதிக்காது அதற்குள்ளே இருந்தாலும் அவர்கள் அதோடு சேர்ந்து வாழ்ந்தாலும் அதனால் மனதில் பந்தத்தை அடைய மாட்டார்கள் மனதிலுடைய சலனத்தை அடைய மாட்டார்கள் இந்த சிலந்தி பூச்சி எட்டுக்கால் பூச்சி வலை பின்னுது அது பின்னுற வலையில் மற்றதெல்லாம் விழும் மற்ற பூச்சிகளெல்லாம் விழும் அது வலையிலேயே இருந்தாலும் அது வலையினால் பந்தப்படுவது இல்லை அது பின்ன வலை அதனால் அதனால் அது பந்தப்படுவது இல்லை அந்த வலையில் மற்றதை விழலாம் மற்ற பூச்சிகளுக்கு அது பந்தத்தை கொடுக்கும் அதற்கு பந்தத்தை கொடுக்காது இது மாதிரி ஆத்ம விவேகம் ஆத்ம ஞானம் இருக்கக்கூடியவர்களுக்கு ஆத்மாவினுடைய காரியமான இந்த உலக விவகாரங்கள் எல்லாம் தன்னை ஆத்மான்னு அறிந்து கொண்டால் பந்தப்படுத்த முடியாது அறியாத பொழுது தான் அது பந்தமாக இருக்கின்றது அதனால் அவர்களுக்கு விஷயம் இருந்தாலும் அதில் பந்தம் இல்லை அதற்கு அது சத்தியம் நினைக்க மாட்டார்கள் விவகாரம் பண்ணுறோம் சினிமா பார்க்குற பொழுது குழந்தைகள் ரொம்ப ஐக்கியப்பட்டு அது சத்தியம் நினச்சி பார்க்கும் ஆனால் பெரியவர்கள் அப்படி இல்லை அவர்கள் ஒரு விவேகத்தோடு அந்த நேரத்தில் அதோடு கலந்திருந்தாலும் சிரித்தா சிரித்தா அழுதா அழுது அந்த நேரத்தில் இருந்தாலும் மனதுக்குள்ளே அது உள்ளே இருந்து கொண்டே இருக்கும் இது உண்மை இல்லை சினிமா வெறும் கற்பனைங்கிறது இருக்கும் படம் பார்த்து வெளியே வந்தால் அத்தனையும் மறந்து விடுவார்கள் இயல்பாக இருப்பார்கள் அப்போ என்னது விவேகம் இருக்கிறவனுக்கு அது பந்தப்படுத்த இல்லை அது வெறும் விளையாட்டு வெறும் மாயை வெறும் தோற்றம் அப்படிங்கிற தெளிவு இருந்தால் அது பந்தப்படுத்துவது இல்லை அப்படி இல்லாமல் உணர்ச்சி வசப்பட்டு அதோடு கலந்து விட்டால் அங்கே தான் பந்தம் வரும் அப்போ ரெண்டு பேரும் அதே காட்சி தான் பார்க்கிறார்கள் விவேகம் இருக்கிறவனுக்கு அது மாயை வெறும் தோற்றம்னு தெரிந்தா அதை வேடிக்கையாக பார்க்குறான் பொழுதுபோக்காக பார்க்குறான் இப்போ குழந்தையோடு சேர்ந்து விளையாடுறோம் குழந்தை வந்து அது ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கொண்டு விளையாடும் அதில் அது ஜெயிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப தீவிரமாக பார்க்கும் அதோடு சேர்ந்து விளையாடக்கூடிய பெரியவர்கள் விட்டு கொடுத்து அதை ஜெயிக்க வச்சு இவர்களுக்கு ஜெயிக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை ஆனால் இவர்களுக்கு இது ஒரு விளையாட்டுங்கிறது தெரியும் அதனால் தான் விரும்பி தோற்று குழந்தை சந்தோஷப்படுறதை பார்த்து இவர்கள் சந்தோஷம் அடைகிறார்கள் அப்போ தோல்வி கூட அங்கே மகிழ்ச்சியை தருது வென்றால் தான் மகிழ்ச்சிங்கிறது இல்லை விவேகம் இருக்கிறவர்களுக்கு ஞானம் இருக்கிறவர்களுக்கு தோல்வியும் கூட மகிழ்ச்சியாக இருக்கின்றது விட்டு கொடுப்பதன் மூலம் வரக்கூடிய இன்பம் இருக்குது மற்றவர்கள் மகிழ்ச்சியை பார்த்தே தான் அனுபவிக்கணுங்கிறது இல்லை பார்த்தே இவர்களுக்கு மகிழ்ச்சி இருக்கின்றது அதனால் விவேகம் இருக்கக்கூடியவர்கள் ஞானிகள் உலகத்தில் இருந்தாலும் உலக விவகாரங்களுக்குள்ளே இருந்தாலும் இருமைகளுக்குள்ளே இருந்தாலும் அதனால் பந்தப்படுவது இல்லை அதனால் சிந்தையில் பந்தமாகா அப்புறம் புகழுறும் ஆயுள் இந்த வாழ்க்கை வாழ்நாளானது வாயு சிதறிய புயல் நீர் ஒக்கும் பெரிதாக இருக்கின்றதென்று புகழ்ந்து கொள்ளும்படியான ஆயுளானது இளமையில் இருக்கிற ஏன் கவலைப்படுற அப்படின்னு கேட்டால் அதுக்கு தான் இந்த பதில் சொல்கிற இந்த என்னைக்கு இருந்தாலும் விஷயம் விஷம்தான் அதனால் வேண்டாம் அப்படின்னா ஆனால் அவர்கள் ஞானிகள்லாம் இருக்கிறார்களே ஞானிகள் இருக்கிறார்கள் நான் இன்னும் அந்தளவுக்கு ஞானி ஆகலை அதனால் அவர்களால் இருக்க முடியும் அதை விட்டு பிரார்த்தனை பண்ண போகிறேன் அதனால் என்னையும் உங்களை மாதிரி ஞானிகள் ஆக்குங்க அப்படின்னு தான் பிரார்த்தனை பண்ண போகிறேன்
அவருக்கு இன்னும் அது வரலை, தெளிவு இல்லை அப்படிங்கிறதுனால ஆயுள் இருக்குங்கிறத அதை வீணடித்து விட முடியாது. ஆயுள் எப்பொழுது வேணாலும் போய்விடலாம். அதுதான் அடுத்த உதாரணம் சொல்கிறார். வாயு சிதறிய புயல் நீர் ஒக்கும். இந்த இளமையானது, இந்த ஆயுளானது காற்றினால் சிதறடிக்க செய்த மேக ஜலத்துக்கு சமானமாகும். மேகம் இருக்குது, அப்படியே மழை பெய்கிற மாதிரி இருந்துட்டு வருது. ஒரு காற்றடிச்சதுன்னா காணா போச்சு, மழை இல்லைன்னா. மழை இல்லை, அப்படியே வேற எங்கேயோ போயிருது, அவ்வளோதான், பார்த்து கொண்டு இருக்கும், அப்படியே போயிடும். அந்த மாதிரி தான் வாழ்க்கைனா இருக்கிற மாதிரி இருக்குது, அது வேகமாக கடந்து விடுகின்றது. நிகரரு போகம் மேகம் இசை எழும் நெடு மின் போலும். இந்த உலக சுகம், இதில் இருந்து கிடைக்கக்கூடிய இந்த அல்ப வாழ்க்கையில் இருந்து கிடைக்கக்கூடிய சுகம் அந்த மேகத்துக்கு நடுவில் இருந்து தோன்றுகின்ற மின்னல் போலன்னா அது இன்னும் க்ஷண நேரம் இருந்து அழிந்து விடுகிறது. அதனால் சமானமற்ற போகம் மேகங்களுக்குள் மின்னா நின்ற மின்னலை போல சஞ்சலமாக. மேகமே கொஞ்ச நேரம்தான் இருக்கும், அதிலிருந்து தோன்றுகின்ற மின்னல் அதை விட குறைவான நேரம், க்ஷண நேரம் தான், ஒரு வினாடி, அப்படி தெரிஞ்சிட்டு மறைந்து விடுகின்றது. அப்படித்தான் இந்த அல்ப காலம் இருக்கக்கூடிய வாழ்நாளில் ஆயுளில் கிடைக்கக்கூடிய சிற்றின்பம். அதனால் இதெல்லாம் வேண்டாம், இளமை இருந்தாலும் எனக்கு இதெல்லாம் வேண்டாம்னு சொல்கிறார். அடுத்த பாட்டுக்கான அவதாரிக்கை. தாங்கள் பேரானந்தம் நீங்காது இருப்ப தேவரீரை அடைந்த அடியேன் பரதந்திரமாய் துயருரல் நீதி அன்று என கூறுகின்றார். அதனால் நீங்கள் யார், உங்களை மாதிரி விஸ்வாமித்திரர் வசிஷ்டர் மாதிரி ஞானிகள் ரிஷிகள் யோகிகள் நீங்களெல்லாம் இந்த சரீரத்தில் இருந்தாலும் இதே உலகத்தில் இருந்தாலும் பேரானந்தமுடையவராக துன்பமில்லாதவர்களாக இருக்கிறீர்கள். அப்படி இருக்கிற பொழுது உங்களை சரணாகதி அடைந்திருக்கிற நான், உங்களை அடைந்திருக்கின்ற நான் இந்த உலக விஷயத்திற்கு மயங்கி துன்பத்தை அடைதல் என்பது, உலக விஷயத்திற்கு பின்னால் சென்று துன்பத்தை அடைதல் என்பது நீதி இல்லை, அது சரியானது இல்லை. ஆகவே நான் இதிலிருந்து வெளிவர விரும்புகின்றேன். நீங்கள் எதனால் பேரானந்தத்தை அடைந்தீர்களோ அதற்கு அந்த உபாயத்தை நான் அறிந்து கொள்ள விரும்புகிறேன். அதுதான் அடுத்து சொல்ல போகிறார். பாட்டை படிக்கலாம். சோர்வு சார்பு வாழ்வு சாவென்பவெல்லாம் திகழ்வதாம் அறிவு சான்றோர் சிந்தையர் பந்தமாக புகழரு மாயுவாயு சிதறிய புயநீரொக்கும் நிகரரு போகமேகம் இசையொழு நெடுமின் போலும். மாந்தரமிழவை நல்லாதிவையலா மனத்திலெண்ணி சாந்திகள் பெரியோர் நீவீர் சமாதி யோகத்தை சார்மின் ஆய்ந்தவன் சிந்தை ஜீவநாயகன் வசமாகைக்கே ஏய்ந்தது நிலையுமைதா இறைவனை பிரிந்தாள் போல. மாந்தர்தம் இளமை நில்லாது. மக்களின் மனிதர்களின் யவ்வனமானது இளமை பருவமானது நிலை இல்லாதது. தண்ணீர் எப்படி நிலை இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கோ அந்த மாதிரி இந்த இளமையும் முதுமையை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கின்றது, நிலை இல்லாதது. இவையெல்லாம் மனத்தில் எண்ணி, இப்படி இதுவரைக்கும் சொன்ன அனைத்தையும் மனதில் சிந்தனை செய்து. சாந்தி கொள் பெரியோர் நீவிர், பரம சாந்தியை அடைந்த பெரியோர்களான தாங்கள் சமாதி யோகத்தை சார்மின் நிர்விகல்ப சமாதியை அடைந்து சுகியுங்கள். நீங்கள் இதெல்லாம் பார்த்து இப்படியெல்லாம் உலகத்தை பார்த்து இதெல்லாம் வேண்டாம்னு விலகி போய் அப்புறம் யோகத்தை ஞானத்தை யோகத்தை அடைந்து அதனால் நிர்விகல்ப சமாதியில் சுகமாக இருக்கிறீர்கள். நீங்களெல்லாம் ஞானிகள் யோகிகள், உங்களுக்கு இது கிடையாது. சாமானிய மனிதர்கள் இந்த உலக வாழ்க்கையில் இந்த துன்பத்தை அனுபவித்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த உடம்புல இருந்து உலகத்தில் இருந்து துன்பத்தை அனுபவித்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் உங்களை போன்ற யோகிகள் ஞானிகள் நிர்விகல்ப சமாதி மனதை ஒருமுகப்படுத்தி ஒரு நிலையில் நிறுத்தி அந்த ஆத்ம தத்துவத்தில் பிரம்ம தத்துவத்தில் நிறுத்தி பேரானந்தத்தை அடைந்து கொண்டு இருக்கிறீர்கள். ஆய்ந்த என் சிந்தை, இப்படியெல்லாம் இதெல்லாம் ஆராய்ந்து பார்த்த என்னுடைய சித்தமானது, அடியேனது சித்தமானது, இந்த உலக விஷயங்களையும் அதிலிருந்து விடுபட்டு இருக்கக்கூடிய யோகிகள் ஞானிகளுடைய வாழ்க்கையையும் ரெண்டையுமே ஒப்பிட்டு பார்க்குறேன்.
பலர் இந்த உலகத்தில் இருந்து துன்பத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். சரீரத்தில் இருந்து பல விதங்களில் துன்பத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். அதே உலகத்தில் அதே சரீரத்தில் இருக்கக்கூடிய சிலர் சுகமாக இருக்கிறார்கள். அப்போ என்ன காரணம், இவர்கள் துன்பப்படுறதுக்கு என்ன காரணம், அவர்கள் சுகமாக இருப்பதற்கு என்ன காரணம், இதெல்லாம் யோசித்து பார்த்தா ஆய்ந்த என் சிந்தை, இவற்றையெல்லாம் விசாரித்து பார்த்து பார்த்த அடியேனது சித்தம் ஜீவ நாயகன் வசம் ஆகைக்கே இயைந்தது. ஜீவநாயகன், ஜீவநாயகன் பசுபதி, அந்த ஜீவர்களுக்கு பதியாக நாயகனாக இருக்கக்கூடிய இறைவன், இறைவன் வசம் ஆகைக்கே, இறைவனை அடைவதற்கு இயைந்தது, விரும்பியது. ஏன்னா மகான்கள் யோகிகள்லாம் பார்த்தா எதனால் அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள்னா, பகவத்பக்தியினால், பகவானிடத்தில் சரணாகதி அடைந்ததுனால, பகவானுடைய அனுகிரகத்தினால, பகவானை குறித்த தியானத்தினால, ஞானத்தினால ஆனந்தமாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தெரியுது. இப்போ தானே யாத்திரை போயிட்டு வந்திருக்கிறார், முன்னாடி நல்லா பார்த்துருக்கிறார், உலகத்தில் இருக்க சாமானிய மக்களையும் பார்த்துருக்கிறார், பல தீர்த்தங்கள் புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் அங்கே இருந்த ஆசிரமங்கள் அங்கே இருக்கக்கூடிய பெரியவர்களெல்லாம் பார்த்துருக்கிறார். இப்போ ஒரே லோகத்தில் ஒருத்தர் சுகமாக இருக்கிறார், ஒருத்தர் துக்கமாக இருக்கிறார். இவர் சுகமாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன, அவர் துக்கமாக இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அவர் சாயந்தரமானால் கோயிலுக்கு போகிறார் ஒருத்தர், இன்னொருத்தர் சாயந்தரமானால் டாஸ்மாக்கு போகிறாருன்னா, அதனால் ஒருத்தர் துக்கமாக இருக்கிறார், ஒருத்தர் சுகமாக இருக்கு, கோயிலுக்கு போகிறவர் சுகமாக இருக்கிறார், இல்லை வேற எங்கேயாவது போகிறவர் துக்கமாக இருக்கிறார். அப்போ அவர் சுகமாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன, அவர் கோயிலுக்கு போகிறது தான் காரணம். அதனால் அந்த பகவத் பக்திங்கிறது இல்லை ஜீவநாயகன், அந்த பரமாத்மா பரமேஸ்வரன் அவனிடத்தில் போனால் தான் சுகமாக இருக்க முடியுங்கிறது எனக்கு தெரிகின்றது. அதனால் நான் அதைத்தான் அடைய விரும்புகிறேன். ஆனால் நிலையும் எய்தாதுன்னு இந்த மனசு நிற்க மாட்டேங்குதுன்னு, என்னுடைய விருப்பம் அதான், விவேகம் நல்லா தெளிவாக தெரியுது. யார் ஆன்மீகத்தில் இருக்கிறார்களோ, பக்தியோட ஒழுக்கத்தோடு இருக்கிறார்களோ, அவர்கள் மகிழ்ச்சியாக நிறைவாக சந்தோஷமாக இருக்கிறார்கள்ங்கிறது தெரியுது. நாமளும் அந்த வழியில் போகலான்னா மனசு போக மாட்டேங்குது, நிற்க மாட்டேங்குது, மனசு அந்த விஷயத்தில் நிலை பெற்று நிற்க மாட்டேங்குது, நிற்கவில்லை. நிலையும் எய்தாது, நிலையடையவில்லை. எது மாதிரினா, இறைவனை பிரிந்தால் போல, இறைவன்னா எங்கள் கணவன், கணவனை, கணவனையே இறைவனாக நினைத்த அந்த பத்தினி பெண். இப்போ கணவன் ஏதோ தொழில் நிமித்தமாக வெளியூர் போயிருக்கிறார், இல்லை வெளிநாடு போயிருக்கிறார், அந்த காலத்தில் அப்படி போகிறாங்க. அப்படி போன காலத்தில் இந்த மனைவியினுடைய மனது எப்படி இருக்குது, தர்ம பத்தினியாக இருக்கக்கூடிய மனைவியுடைய மனது அவனையே நினைத்து கொண்டு இருக்கு. அவன் அருகில் இருந்தால் சுகம் இருக்கும், கணவன் வீட்டில் இருந்தால் அங்கே அதற்கான சுகம் இருக்கும், மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கலாம். அது இல்லை, அவர் எங்கேயோ தூரத்தில் இருக்கிறார், அவர் இப்போ அவர் தான் வெளிநாடு போயிட்டாரே, நம்ம இங்கே ஜாலியாக அப்படி இருக்கலாம்னா, அதுக்கும் தர்மம் இடம் கொடுக்கலன்னா, ஒழுக்கமான பெண்மணியாக நல்ல குடும்பத்தில் நல்லா வளர்ந்து வந்த பெண்மணியாக இருக்கிறதுனால அப்படி போகிறதுக்கும் மனசு இடம் கொடுக்கலை. அதனால் மனசு கணவனை நினைத்திருக்கு, ஆனால் கணவன் பக்கத்தில் இல்லை, அதனால் துக்கம் இருக்குது. அதனால் மனசு போகிறது கணவனிடத்தில், கணவன் அருகாமையில் இல்லைங்கிறதுனால சுகம் இல்லை. அந்த மாதிரி மனது இறைவனிடத்தில் போகுது, ஆனால் இறைவனிடத்திலே நிலை பெற்று நில்லை, இறைவன் பக்கத்தில் இருக்கிறார், சுரூபமாக இருக்கிறார்ங்கிறது தெரியலை, அதனால் துக்கமும் இருக்கின்றது. அதான் உதாரணம். இங்கே ஒரு உரையாசிரியர் இன்னும் கொஞ்சம் விளக்கம் கொடுக்குறார், வேறு மாதிரி விளக்கம் கொடுக்குறார், அப்படியும் எடுத்துக்கொள்ளலாம். ஜீவ ஈஸ்வர வசமாகுவதற்கே பொருந்தியது எனது சித்தம், இவற்றையெல்லாம் விசாரித்து பார்த்த அடியேனது சித்தம் ஜீவ ஈஸ்வர, ஜீவ ஈஸ்வரனா ஜீவனுக்கு ஈஸ்வரனாக இருக்கக்கூடிய, ஜீவநாயகன்னா ஜீவனுக்கு நாயகனான இறைவன், அவருடைய வசமாதற்கே பொருந்தியது. அதை போ அங்கே அதை இறைவனிடத்திலேயே மனது இருக்கணுங்கிறது தான் விருப்பம், அது விருப்பம் அவ்வளோதான். அவஸ்திதியும் அடையாது, ஆனால் அதில் மனசு நிற்கலைன்னு, தியானம் பண்ண விரும்புகிறோம், தியானம் பண்ணணும், நம்ம தான் சங்கல்பம் பண்ணிட்டு தியானம் பண்ண உட்காந்த அப்போ தான் மனசு எங்கெங்கேயோ போகின்றது, மனது நிற்க மறுக்கின்றது. அதனால் அவஸ்திதியும் அடையாது. அவஸ்திதி அடைஞ்சிட்டா பேரானந்தம் பிரம்மானந்தம் கிடைக்கும், ஆனால் அவஸ்திதி அடையலை. எது போலும் எனில்னா, எது மாதிரி என்றால், நாயகனது வீட்டில் அந்த நாயகனது அதீனமாய் இளைப்பாறுதலை அடையாமல், கணவன் திருமணமாகி கணவன் வீட்டுக்கு போயிட்டார், அங்கே இருந்து அங்கே ஒரு மாதிரி ஒரு வளர்ந்த இடத்துல ஒரு சூழ்நிலை இருக்கும், அங்கே போகிற பொழுது கணவன் வீட்டில் ஒரு
அங்க இருக்கக்கூடிய உறவுகள் புதிய மனிதர்கள் புதிய சூழ்நிலை இருக்கும் அதற்கு பழகிக்கொள்ளணும் அப்படி அங்க எப்படி வாழ்க்கை இருக்கோ அங்க என்ன வசதிகள் இருக்கோ அதற்குள்ள இதுதான் நமக்கு இனிமேல் அப்படினு மனதில் ஏற்றுக்கொண்டு அதோடு ஒத்து போக முடிஞ்சா சுகத்தை அடையலாம் நல்ல இளைப்பாறுதல் இருந்தா அதனால அந்த நாயகனது அதீனமாய் கணவன் கணவனுடைய வீடை சார்ந்து அவங்க என்ன இருக்கோ அதை ஏற்றுக்கொண்டு அதிலேயே இளைப்பாறுதல்னா அதிலேயே திருப்தி அடைந்து ஏற்றுக்கொண்டு இருக்க முடிஞ்சா பிரச்சனை இல்லை இளைப்பாறுதலை அடையாமல் அங்க ஒத்து போக முடியவில்லை என்றால் வாஞ்சித்த தேசத்தையும் விஷயத்தையும் அடையாமல் இருக்கிறவள் போலன அவளுக்கு விருப்பம் ஆசை விஷயம் வேறையா இருக்கு வேற இடம் இருக்கு இன்னும் நல்ல வசதியா பெரிய வீட்டுக்கு போயிருந்தா இன்னும் சுகமா இருக்கலாமே அப்படின்னு அந்த திருமணமான ஏழை வீட்டுக்கு திருமணம் ஆகி போயிட்டா ஆனா அவளுக்கு ஆசை நல்ல ஆடம்பரமா இருக்கணும் அப்படின்னு இருந்த அந்த வீட்டில் இருக்க முடியுமான்னா இருக்க முடியாது அப்ப அந்த அந்த நிம்மதி மனசு வேற எங்கேயோ இருக்கு இருக்கிற இடம் வேற மனசு இருக்கிறது வேற அதனால் எப்படி அவள் அமைதி இல்லாமல் இருக்கிறாளோ அதே மாதிரி இங்கே இறைவன் தான் சரியான இறைவனை சரணாகதி அடையணும் அப்படின்னு புத்தி சொல்லுது ஆனால் மனசு வேற எங்கேயோ இருக்குன்னா உலக விஷயங்கள் பின்னாடி அப்பப்போ போயிருது நிலைப்படாமல் மனது போய் விடுகிறது அதனால் அறிவு சொல்கிறது ஒன்று தர்மம் காட்டுறது ஒன்று ஆனால் மனது விரும்புகிறது ஒன்று அதனால் அமைதி இல்லை அதுக்கு தான் இந்த உதாரணம் சொல்கிறேன் அதனால் இப்படி இருக்கின்றது அதனால் தன் நிலைமையை சொல்கிறார் நீங்கள்லாம் சுகமாக இருக்கீங்க நானும் சுகமாக இருக்கணும்னு விரும்புகிறேன் ஆனால் என்னுடைய மனசு ஒத்துழைப்பு கொடுக்கலை அதனால் என்ன பண்ணணும் அடுத்த பாட்டில் அதற்கான உபாயத்தை நீங்கள் சொல்லணும் அப்படின்னு அடுத்தடுத்து கேட்கிறார் பாட்டை மட்டும் படிச்சிடலாம் இளமை நல்லாதிவையலா மனத்தில் எண்ணி சாந்திகள் பெரியோ நீவில் சமாதி யோகத்தை சார்மின் ஆய்ந்தவன் சிந்தை ஜீவநாயகன் வசமாகைக்கே ஏய்ந்தது நிலையுமைதா இறைவனை பிரிந்தால் போல ஆதலால் வருத்தங்குற்றம் உபாதியோடையமின்றி மீதொரு மோகமின்றி விளங்கிய நிலைமையேது காதல் செய் இன்பமிக்க விஷயமாம் கடலில் வீழ்ந்தும் தீதுரா நிலைமையேது தீயனுரதம் போல ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி முத்தி வேத விபாகினே யோமவச்சாப்தேகாய தட்சிணாமூர்த்தயே நம ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே ஓம் சாந்தி 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 ஹரி ஓம்